நீட் தேர்வு என்பது முற்றிலும் அகற்றப்படக்கூடிய ஒரு தாலி கட்டி நான்கே மாதங்களான அந்த பெண்மணி தாலியை கட்டி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஈரம் காய்வதற்கு முன்பு எச் ராஜா ஆகட்டும், மற்ற சகோதரர்கள் ஆகட்டும், ஏன் மாநில தலைவர் எல் முருகன் ஆகட்டும், ஏன் எவரும் இந்த தாலியை கட்டி கீழே வைத்து விட்டு நோய் தேர்வுக்கு அனுமதித்த இந்த செயலை ஏன் எதற்காக கண்டிக்கவில்லை, இதற்கு ஏன் பொங்கி எழவில்லை? இவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். பாஜக தலைவர்களையும் எச்ராஜா போன்ற அவர்களையும் மற்ற சங்க பரிவல் அமைப்புகளையும் இதன் வாயிலாக இந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நான் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். தண்டோர நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சமீபத்தில் நீட் எழுதின அந்த மாணவர் மாணவிகளுக்கெல்லாம் வந்து சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் திருமணமான கொஞ்ச நாட்களான ஒரு பெண்ணோட தாலியையும் மெட்டியையும் கழட்டி விட்டு எக்ஸாம் எழுத சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த மாதிரி விஷயம், ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீட் தேர்வு என்பது முற்றிலும் அகற்றப்படக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு. அதை முற்றிலும் தமிழகத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் தடை செய்ய வேண்டும். மற்றொன்று, தாலியையும் மெட்டியும் திருமணமான நான்கே மாதமான அந்த பெண்மணியை கட்டி சொல்லிவிட்டு பின்பு தேர்வு எழுத அனுமதித்தது மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல். அது கண்டிக்கக்கூடிய வகையிலே, கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலே தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இதைவிட ஒரு கேவலமான ஒரு ஒன்று நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் எதற்கெடுத்தாலும் இந்துத்துவ சக்திகள் என்று சொல்லக்கூடிய பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரங்கள் போன்ற அமைப்புகள், கட்சிகள் நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்து விரோதி என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் பார்வையில் இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்பது உண்மை என்று சொன்னால், ஒரு நுழைவுத் தேர்வுக்காக தாலி கட்டி நான்கே மாதங்களான அந்த பெண்மணி தாலியை கட்டி சொல்லியிருக்கிறார்கள், அதனால் ஈரம் காய்வதற்கு முன்பு மெட்டியை கட்டி சொல்லியிருக்கிறார்கள், இரண்டும் கட்டி கொடுத்து விட்டு பின்புதான் அனுமதித்தீர்கள் தேர்வு எழுத. இதற்கு ஏன் ஒரு இந்துத்துவ தலைவர்கள் கூட ஒரு சிறிய பதிவு கூட, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை? அப்போது பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த நீட் தேர்வை ஆதரிப்பதற்காக இந்துக்களுக்கு துரோகம் எழக்கூடிய வகையில் இவருடைய பொய்யான முகம் மக்கள் மத்தியில் தெரிந்துவிட்டது, இவருடைய முகத்திரி கிழிந்து விட்டது. ஏனென்றால் தேர்வினை யார் வேண்டுமோ கொண்டு வரட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும், இந்து மக்களுக்காக நாங்கள் ஒழிக்கிறோம், இந்து மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம் என்று சொல்லக்கூடிய மதிப்புரிய எச் ராஜா ஆகட்டும், மற்ற சகோதரர்கள் ஆகட்டும், ஏன் மாநில தலைவர் எல் முருகன் ஆகட்டும், ஏன் எவரும் இந்த தாலியை கட்டி கீழே வைத்து விட்டு நோய் தேர்வுக்கு அனுமதித்த இந்த செயலை ஏன் எதற்காக கண்டிக்கவில்லை? இந்து பெண்மணிகளுக்கு தாலி என்பது அவருடைய உயிர் மூச்சு போன்று, இது நான் ஏதோ கதைக்காக சொல்லவில்லை, குடும்ப பெண்மணி கேட்டறிந்தால் உங்களுக்கு சொல்லுவார்கள், அந்த தாலி என்பது அவருடைய உயிர் நாடியாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்து பெண்மணிகள். அப்படி இருக்கின்ற போது ஒரு நுழைவுத் தேர்விற்காக அந்த தாலியே காட்டி சொன்ன அந்த படுபாதக செயலை செய்த அந்த நயவஞ்சர்களை இவர்கள் ஏன் எதற்காக கண்டிக்கவில்லை? அப்போது இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று சொல்லுகிறதெல்லாம் இது பொய் தானே? அப்படி உண்மை என்று சொன்னால் இதற்கு ஏன் பொங்கி எழவில்லை, இதற்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவம் ஆதரிக்கக்கூடிய இந்த இயக்கங்கள், கழகங்கள் போலியான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் இதில் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய போலியான முகத்தில் கிழிந்து கொண்டிருக்கிறது. இந்த செயலுக்கு திமுக சார்பாக என்ன கண்டனம் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் மற்ற கட்சிகள் மட்டும் குறை சொல்லணுமே, திமுக சார்பாக என்ன வந்து கண்டனம்? திமுக கட்சியினுடைய தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய தேசிய முன்னேற்றக் கழகம் நாங்களெல்லாம் கூட கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். அதற்கான ஆதாரத்தை வேண்டுமா நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் திமுக ஏன் இதை கண்டனத்தை செய்யவில்லை என்று சொன்னால், அவர்கள் ஒட்டுமொத்த நீட்டே எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், நீட் என்ற அந்த தேர்வை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேர்வினை ஆதரித்து விட்டு இந்துக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று சூளுரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். ஆனால் இவர்கள் ஏன் எதற்காக அந்த தீய செயலை கண்டிக்கவில்லை? ஒரு இந்து பெண்மணிக்கு தாலி என்பது எவ்வளோ பெரிய ஒரு உயிர் நாடியாக பார்க்கின்ற போது இவர்கள் அதை கொச்சப்படுத்தியிருக்கிறார்கள் நுழைவாளர்கள். அப்போது இவர்கள் ஏன் இந்த இந்துத்துவ ஆதரிக்கூடிய இந்த சக்திகள் அதை கண்டனம் தெரிவிக்கவில்லை, ஒரு சிறிய எதிர்ப்பு கூட ஏன் பதிவிடவில்லை? இதுதான் என்னுடைய ஏக்கமாக இருக்கிறது. இவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். இந்த பாஜக தலைவர்களையும் எச் ராஜா போன்ற அவர்களையும் மற்ற சங்க பரிவல் அமைப்புகளையும் இதன் வாயிலாக இந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நான் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். சமீபத்தில்
நீட் தேர்வியே டோட்டலாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வியை நாங்கள் ரத்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த தேர்வை தமிழகத்தில் மட்டும் எப்படி ரத்து பண்ண முடியும்? மாநில சுயாட்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் ஒன்று உண்டு. ஆனால் இப்போது எடப்பாடியார் ஆட்சியில் வந்த பிறகுதான் மாநில சுயாட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பறி போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த சட்டங்கள் எல்லாம் கூட, ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் கூட ஒருமித்த கருத்தோடு தனி வரைவு மசோதாவை கொண்டு வந்து அவர்கள் ஜனாதிபதியிடம் வரும் கொண்டு போய் சென்று அந்த ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டத்தை நீர்த்து போகக்கூடிய வகையில் செய்திருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. ஆகவே அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்றாவது பெரிய கட்சி திராவிட முன்னேற்றம் இருக்கிறது. ஆகவே நிச்சயம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்து முடிப்பார்கள். அதற்கான திராணையும் அதற்கான வலிமையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஐயா, நன்றி.